இந்த மாதிரி ஒரு 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 கட்டத்தில் ஒரு கட் ஆகி இதுக்கு பிறகு நம்ம இந்த ஆஃபீஸுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து வெளில வந்துட்டோம். வெளில வந்ததுக்கு பிறகு நான் வந்துட்டு அதுக்கப்புறம் போய் படிக்க ஆரம்பித்து ரொம்ப நீண்ட போராட்டத்தில் நம்மளுக்கு ஒரு குரூப் ஃபோரில் ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் வேலை கிடைக்குது. இதே வேலைக்கு தான் நானும் முயற்சி பண்ணிட்டே இருந்தேன் ரொம்ப காலமாக, அந்த வேலைக்கு தான் கிடச்சிருச்சு. ஸோ மை ஜாப் இஸ் சாட்டிஸ்ஃபைடுன்னு அந்த இடத்துட்டே வந்திருக்கணும். பட்டு நான் வந்துட்டு அன்றைக்கி பக்கத்து ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் ஒரு லெட்டர் வந்து எழுதிட்டு வந்தேன். நான் வந்து எழுதிட்டு வந்து அப்போது அங்கே பிஹெச்சியாக இருந்தார் அவர், ஒரு ஆஃபீஸர், உயர்ந்த அலுவலர் தான். அவர்கிட்ட வந்து எழுதி கொண்டு வந்து கொடுத்துட்டேன். பிஹெச்சி தான் எங்களுடைய அப்பாயின்மெண்ட் அதாரிட்டி. சார், நான் வந்து கருணை அடிப்படையில் வேலையை கேட்டு இவ்வளோ காலமாக காத்திருக்கேன். 1997 எங்கள் அப்பா இறந்து 2007 வரையும் காத்திருக்கேன். நான் இப்போ வந்து வேலை எனக்கு கிடச்சிருச்சு, அரசாங்க வேலை கிடச்சிருச்சு. அரசாங்க வேலை கிடச்சிருச்சுன்னா எனக்கு கொடுக்க மாட்டீங்க. எனவே எனக்கு இந்த கருணை அடிப்படையில் வேலை கேட்டு வந்த அந்த வேலை அப்ளிகேஷனை நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன். இனிமேல் அந்த அப்ளிகேஷனை பரிசீலனை பண்ணாதீங்க. இதுவரையும் காட்டிய கருணைக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு எழுதி கொடுத்துட்டேன். அவர் படிச்சுட்டு ரொம்ப அவர் இருக்கார் சார், அதே போஸ்டிங் எழுதியிருந்தார் சார் அவர். அதுக்கு பிறகு ஒரு உயர் அலுவலராக இருக்கார். இப்போ அவருக்கு தெரியாது, நான் அப்போ இருந்தாலும் கேட்குறேன் சார். அப்போது இருந்தார் உங்களுக்கு நோ சொன்னவர் அப்போ இருந்தாலும் கேட்குறேன் சார். இல்லை, அவர் நோ சொல்லலை. அவர் இது விஷயம் அப்படி இல்லை. இப்போ நான் ஒரு 5 வருஷம் கழிச்சியில் வர்றேன். எனக்கு நோ சொன்னவரெல்லாம் போயிட்டாங்க. அவன் பல இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருப்பாங்க, ரிட்டையர்ட் ஆகியிருப்பாங்க, இப்படி பல ப்ரொமோஷன் ஆகியிருப்பாங்க, இப்படி பலதும் போயிருப்பாங்க. பட் சிஸ்டம் இஸ் தேர். தபால் நான் யாருக்கு சொல்ல முடியும்? ஏதோ ஒரு அந்த இடத்துல இருந்த ஒரு அலுவலருக்கு சொல்ல முடியும். ஸோ அவர்கிட்ட எழுதி கொடுத்தேன். அவர் இப்படி போய் ஷாக் ஆகி பார்த்தார் அவர். அப்புறம் வந்து நான் அவர் வந்து ஒரு சீனியர் ஆஃபீஸர், அவர் ப்ரெசண்டாக ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கார், சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். ஸோ அவர்கிட்ட நான் வந்து யூபிஎஸ்சி இன்டர்வியூ போகிற சம்மந்தமெல்லாம் அவர்கிட்ட பேசியிருக்கேன் ஏற்கனவே. அவர் பார்த்துட்டு, தம்பி நீங்கள் வந்து அங்கே பார்த்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரை நான் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு, ஒரு வாழ்த்துக்கள், நல்லா பண்ணுங்க தம்பி, நீங்கள் போயிட்டு யூபிஎஸ்சி படிங்க அப்படின்னு சொல்லி அவர் என்னை விஷ் பண்ணி அனுப்பிச்சுட்டார். அவர் என்ன டினே பண்ணல. பட் இருந்தாலும் நான் எழுதி கொடுத்த பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆகினாங்க எல்லோரும். அதான் நீங்கள் இதுவரையும் காட்டிய கருணைக்கு நன்றி அப்படின்னு எழுதியிருந்தேன். ஒரு மாதிரி ஒரு இது அப்படி எழுதிட்டு அப்புறம் வந்துட்டு அப்புறம் வந்துட்டோம். அப்புறம் அடுத்தடுத்து யூபிஎஸ்சி ஜேர்னி, அப்புறம் அடுத்த ஜேர்னி வந்துருச்சு.